ரஷ்ய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது குறித்த காணொலி ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தோம் என்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறாம் தேதி புதிய பிரதமர் ஒருவரின் பெயரை அறிவித்து ரஷ்ய அரசியலில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ரஷ்ய ஜனாதிபதி போட்டியின் இதில் ஆச்சரியத்துக்கு என்ன காரணம் என்றால் ஜனாதிபதி போட்டியினால் புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டவருக்கு கிட்டத்தட்ட எந்தவித அரசியல் பின்னணியும் கிடையாது அவரது பெயர் மிகாயில் மெஜிஸ்டியன் இவர் ரஷ்யாவின் மத்திய வரிவிதிப்பு விதிப்பு இலாகாவின் தலைவர் ஜனாதிபதி புட்டின் இவரது பெயரை அறிவித்தவுடனேயே அவரது நியமனத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் ஆளும் கட்சியான ஒன்றுபட்ட ரஷ்யா அல்லது யுனைடெட் ரஷ்யா புதிய பிரதமரின் நியமனம் தொடர்பான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்துள்ளது ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி நானூற்றி ஐம்பது உறுப்பினர்களுடைய ரஷ்ய நாடாளுமன்றம் ஸ்டேட் டூமாவில் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தைந்து இதனால் புதிய பிரதமர் நியமனத்தை ஆளும் கட்சியான ஒன்றுபட்ட ரஷ்யா ஆதரித்தாலே போதுமானது ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள பலம் நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் மட்டுமே இதனால் இவர்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் எதுவும் நடக்க போவதில்லை புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி மூன்று வயதான மிகால் மெஜிஸ்டின் அரசியல் ரீதியாக பிரபலமானவர் அல்ல என்ற போதிலும் திறமையான நிர்வாகி என அறியப்பட்டவர் இவர் ரஷ்யாவின் மத்திய வரி இலாகாவின் தலைவரான பின்னரே வரி பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு வரி எளிமைப்படுத்தப்பட்டது என்று கூறப்படுகிறது மொத்தத்தில் இந்த அரசியல் பலமுமற்ற அரசு அதிகாரி ஒருவர் பிரதமராக பதவியேற்க போகிறார் ஜனாதிபதி பூட்டினின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் முடிவுக்கு வருகிறது ரஷ்ய அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒருவர் ஜனாதிபதி பதவியில் தொடர்ந்து இரண்டு தடவைகள் இருந்துவிட்டால் மூன்றாவது தடவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது அந்த நிலையில்தான் ஜனாதிபதி பூட்டின் உள்ளார் ஆனால் அவர் பிரதமராக முடியும் அதற்கு எந்த தடையும் கிடையாது தற்போது ஆட்சி அதிகாரங்கள் பெரும்பாலும் ஜனாதிபதியிடமே உள்ளன அந்த அதிகாரங்களை பிரதமருக்கு மாற்றுவதே தமது திட்டம் என பூட்டின் அறிவித்துள்ளார் இந்த மாற்றத்தை செய்வதற்கு நாடாளுமன்றம் மற்றும் அதன் தலைவரான பிரதமரின் ஆதரவு இருந்தால் வேலை மிக மிக சுலபம் தற்போது ஜனாதிபதி பூட்டினால் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய பிரதமருக்கு இந்த அதிகார மாற்றத்தில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது என எதிர்பார்க்கலாம் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக இருந்து ஆட்சி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பூட்டின் அதிகார மாற்றத்தின் பின் ரஷ்யாவின் பிரதமராக இருந்து ஆட்சி செய்வார் என எதிர்பார்க்கலாம்